அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 19/5/2018 முதல் 20/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். ஐநா நகரமயமாக்கல் ஆய்வறிக்கை 2018. இந்த அறிக்கையின்படி உலகளவில் 55% பேர் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். இது 2050 68% உயர வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஐநா நகரமயமாக்கல் ஆய்வறிக்கையின்படி உலகளவில் 55% பேர் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். இது 2050 68% உயர வாய்ப்புள்ளது. உலகளவில் மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்கள் பட்டியல் 2018. உலகளவில் மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்கள் பட்டியல் 2018. முதலிடம் டோக்கியோ ஜப்பான், இரண்டாம் இடம் டெல்லி இந்தியா, மூணாவது இடம் ஷாங்காய் சீனா. உலகளவில் மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்கள் பட்டியல் 2018 முதலிடம் டோக்கியோ ஜப்பான் நகரமும், இரண்டாம் இடம் டெல்லி இந்திய நகரமும், மூன்றாம் இடம் ஷாங்காய் சீன நகரம் இடம்பிடித்துள்ளது. மக்கள் தொகை அதிகரித்து வரும் நகரங்கள் உடைய நாடுகள் பட்டியலில் முதலிடம் இந்தியா, இரண்டாம் இடம் சீனா, மூன்றாம் இடம் நைஜீரியா. மக்கள் தொகை அதிகரித்து வரும் நகரங்கள் உடைய நாடுகள் பட்டியலில் முதலிடம் இந்தியா, இரண்டாம் இடம் சீனா, மூன்றாம் இடம் நைஜீரியா. காஷ்மீர் மாநிலத்தில் கார்கில் மற்றும் லே பகுதிகளை இணைக்கும் வகையில் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆசியாவின் மிக நீண்ட இருதிசை சுரங்கப்பாதைக்கு அடிக்கல் நாட்டினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. காஷ்மீர் மாநிலத்தில் கார்கில் மற்றும் லே பகுதிகளை இணைக்கும் வகையில் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆசியாவின் மிக நீண்ட இருதிசை சுரங்கப்பாதைக்கு அடிக்கல் நாட்டினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காஷ்மீரின் குரேஷ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிஷன் கங்கா மின்திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். காஷ்மீரின் குரேஷ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிஷன் கங்கா மின்திட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமையிடம் அமையுள்ள இடம் புதுடெல்லி. அதாவது இதற்கு முன் வந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமையிடமாக இருந்த இடம் பெங்களூரில் இருந்தது. தற்போது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமையிடம் அமையுள்ள இடம் புதுடெல்லி. காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைமை அலுவலகம் அமையுள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். காவிரி ஒழுங்காற்றுக்குழு தலைமை அலுவலகம் அமையுள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். சத்ர பரிவகான் சுரக்ஷா யோஜனா என்ற பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். சத்ர பரிவகான் சுரக்ஷா யோஜனா என்ற பெண் குழந்தைகள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். துறவி 19வது குஷாக் பகுலா ரின்போச்சின் 100வது பிறந்த தின கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மே 19 அன்று பங்கேற்றார். புத்த துறவி 19வது குஷாக் பகுலா ரின்போச்சின் 100வது பிறந்த தின கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மே 19 அன்று பங்கேற்றார். 2018 துணிகர மூலதன கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2018 துணிகர மூலதன கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி. 2018 ஐரோப்பிய யூனியன் சிறப்பு விருது பெற்றவர் அமிதாப் பச்சன். 2018 ஐரோப்பிய யூனியன் சிறப்பு விருது பெற்றவர் அமிதாப் பச்சன். ஐரோப்பிய நாள் மே 9. இந்த மே 9 நாள் தான் ஐரோப்பிய நாள்னு சொல்லலாம். இந்த நாளை முன்னிட்டு தான் ஐரோப்பிய யூனியன் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. 2018 கான்ஸ் சிறந்த திரைப்பட பால்மே டியோர் விருது பெற்ற படம் ஷாப்லிட்டர்ஸ், ஜப்பானிய குடும்ப நாடக படம். 2018 கான்ஸ் சிறந்த திரைப்பட பால்மே டியோர் விருது பெற்ற படம் ஷாப்லிப்டர்ஸ், ஜப்பானிய குடும்ப நாடகம். ஹாக்கி இந்தியா அமைப்பின் புதிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் சிங். அதாவது நம்ம ராஜேந்தர் சிங் தான் ஹாக்கி இந்தியா அமைப்பின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜிம்பாப்வே நாட்டின் கிரிக்கெட் அணியின் இடைக்கால பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் லால் சந்த் ராஜ்புத் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அப்போது ஜிம்பாப்வே நாட்டிற்கு கிரிக்கெட் அணியின் இடைக்கால பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் லால் சந்த் ராஜ்புத் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்.
சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு 2017 உலகின் மூன்றாவது மிகப்பெரிய சூரிய ஒளி சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு 2017 உலகின் மூன்றாவது மிகப்பெரிய சூரிய ஒளி சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அர்மேனியா நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நிகோல் பஷின்யான். அர்மேனியா நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் நிகோல் பஷின்யான். உறைந்த விந்தணு நிலையங்கள் ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தின் கீழ் பீகாரில் உள்ள மராங்கா மற்றும் புர்ணியா ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. உறைந்த விந்தணு நிலையங்கள் ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தின் கீழ் பீகாரில் உள்ள மராங்கா மற்றும் புர்ணியா ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. இந்த உறைந்த விந்தணு நிலையங்கள் மூலம் பீகாரில் உள்ள பசு மற்றும் எருமைகளின் பால் வளர்ச்சியை அதிகரிக்க உபயோகமாக உள்ளது. உறைந்த விந்தணு நிலையங்கள் ராஷ்டிரிய கோகுல் திட்டத்தின் கீழ் பீகாரில் உள்ள மராங்கா மற்றும் புர்ணியா ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. நெருக்கடி மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த மையத்தினை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பார்க்கில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோயிந்த் தொடங்கி வைத்தார். நெருக்கடி மேலாண்மைக்கான ஒருங்கிணைந்த மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள பாபா அனாராய்ச்சி மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள மாவோயிஸ்டுகளின் நல்வாழ்வினிற்காக மன்னிப்பு உடனான மறுவாழ்வு திட்டத்திற்கு கேரள மாநில கேபினெட் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மாநிலத்தில் உள்ள மாவோயிஸ்டுகளின் நல்வாழ்வினிற்காக மன்னிப்பு உடனான மறுவாழ்வு திட்டத்திற்கு கேரள மாநில கேபினெட் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நியூயார்க் போலீஸில் இணைந்த முதல் சீக்கிய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்ஷோத் கவுர். நியூயார்க் போலீஸில் இணைந்த முதல் சீக்கிய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்ஷோத் கவுர். உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல். உலகின் பணக்கார நாடுகள் பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா, இரண்டாம் இடம் சீனா, மூன்றாம் இடம் ஜப்பான், இந்தியா 6 இடத்தை வகிக்கிறது. உலகின் பணக்கார நாடுகள் பட்டியலில் இந்தியா 6 இடம். சர்வதேச அருங்காட்சியகம் தினம் மே 18. சர்வதேச அருங்காட்சியகம் தினம் மே 18. உலக தேனி தினம் மே 20. உலக தேனி தினம் மே 20. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.